அனித்திய வாழ்க்கையை பற்றி பேசும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அட அதுவும் வேணா ஐயா, அஞ்சு வாரம் உயிரோடு இருப்பேன்னு சொல்றது யோக்கியம் இருக்கா உனக்கு? அட அதுவும் வேணா ஐயா, அஞ்சு நாளைக்கு இருப்பேன்னு சொல்றது யோக்கியம் இருக்கா? அட அதுவும் வேணாயா, அஞ்சு மணி நேரமாவது உயிரோடு இருப்பேன்னு சொல்றது யோக்கியம் இருக்கா? அட அதுவும் வேணாயா, அஞ்சு நிமிஷம் உயிரோடு இருப்பேன்னு சொல்லி யோக்கியம் இருக்கா உனக்கு? இல்லையே. இப்படி அனித்திய வாழ்க்கை பெற்ற நீயா, வினாடிக்கு வினாடி என்ன நடக்குமோ, வினாடிக்கு வினாடி ஒரு வினாடிகள் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஒரு பஸ், ஒரு பஸ்ஸும் இன்னொரு பஸ்ஸும் மோதிச்சு. பாப்பா பாப்பா பா, ரெண்டு பஸ்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி மேலே போயிட்டு கீழே வந்துச்சு. அதுக்கான அந்த ஒரு அந்த அந்த கொடுமையான காட்சியை பார்த்தேன். மற்றொரு காட்சியை பார்த்தேன். 18 வயசு பொண், வடிவுக்கு வளைகாப்பு என்ற சினிமா பார்க்க நான் போயிட்டுருக்கேன். அந்த பெண் என்ன செய்தால், தஞ்சாவூரில் வந்து பஸ் விட்டு இறங்குறாள். பஸ் விட்டு இறங்கி இப்படி வரும்போது அடுத்த பஸ் வந்துடுச்சு. அடித்த தலையை அடித்து தலை பட்டாரணும் சத்தம் கட்டுச்சு. என் ஆச்சரியம், 18 வயசு பெண் தலை அப்படியே திருச்சி போய்விட்டது. என் கண்ணாலி பார்த்தேன், நான் வடிவுக்கு வளைகாப்பு என்ற சினிமா பார்க்க போனேன். அன்று போகிற நிம்மதியில்லாமல் போய்விட்டது. அந்த காட்சி ஒரு நொடி பொழுதில் பார்த்தேன். அந்த கொடுமையை மனித வாழ்க்கையை அப்போ தான் தெரிந்து கொண்டேன். 5-50 ஆண்டுகள் நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்ல யோக்கியதில்லை. தேவையில்லை 5 ஆண்டுக்கு உயிரோடு இருப்பேன்னு சொல்ல யோக்கியதில்லை. தேவையில்லை 5 மாதம் உயிரோடு இருப்பேன்னு சொல்ல யோக்கியதில்லை. தேவையில்லை 5 வாரம் உயிரோடு இருப்பேன்னு சொல்ல யோக்கியதில்லை. தேவையில்லை 5 நாட்கள் உயிரோடு இருப்பேன்னு சொல்ல யோக்கியதில்லை. தேவையில்லை 5 மணி நேரம் உயிரோடு இருப்பேன்னு சொல்ல யோக்கியதில்லை. தேவையில்லை 5 நிமிஷம் உயிரோடு இருப்பேன்னு யோக்கியதில்லை. தேவையில்லை 5 வினாடி நோய் 5 வினாடி உயிரோடு இருப்பேன்னு சொல்ல யோக்கியதில்லை. என்ன வாழ்க்கை பெற்றிருக்கிறாணி? 5 வினாடி, 5 பொடி, 5 நொடிப்பொடு என்ன வாழ்க்கை? 5 நொடிப்பொழுது ஒரு நாள் வாட வேணும்னு சொல்ல யோக்கியதில்லை அந்த வாழ்க்கை. அப்பேற்பட்ட வாழ்க்கை நீ பெற்றிருக்கிறாய். அதனால தான் சொல்கிற ராமலிங்க சாமிகள், அப்பேற்பட்ட வாழ்க்கை பெற்றிருக்கிறாய் நீ. அப்பேற்பட்ட வாழ்க்கை பெற்றிருக்க நீ கடைபிடிக்க வேண்டியது ஜீவகாரண்யத்தை. 5 நொடிப்பொழுது ஒரு நாள் வாழ முடியாது. நொடிப்பொழுது நான் காத்த அந்த காட்சிகள், ஒரு நொடிப்பொழுது பட்டாரெட்டு சத்தம் கெட்டது. தலையில் சக்கரை ஏறிட்டது. அந்த பெண் அப்படியே உடம்பு தடபடபடபடன்னு துடிக்குது. அந்த அந்த கொடுமையான காட்சி காணுகின்ற ஒரு துர்பாக்கியத்தை, அந்த அந்த கொடுமையான காட்சியை நான் பார்த்து விட்டேன். நான் என்ன பாவம் செய்தனோ அந்த கொடுமையான காட்சியை நான் சொன்னேன். ஏய், அவள் தான் நீ அந்த பாவத்தை செய்தாள். அவள் என்ன பாவம் செய்தாள்? அவன் கொடுமை அனுபவித்தாள். ஏன் அந்த கொடுமையான காட்சியை என்னைக்கான காண வைத்தாய்? மகனே, நீ அறிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக அந்த காட்சியை நான் உனக்கு தந்தேன். மனித வாழ்க்கையினுடைய வினாடிக்கு வினாடிக்குள் என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தானப்பா அந்த மாதிரி காட்சியை நான் உனக்கு காண செய்தேன். என் மீது குறையில்லை, என்னை வருத்தப்பட்டுக்காதுன்னு போதாம்ப்பா, நான் கண்டது போதும். அவள் இறந்தாள் என்பதற்காக அவள் அந்த ஒரு காட்சியை காட்டு, அந்த மாதிரி காட்சி எனக்கு காட்டி தான் எனக்கு அறிவுரை சொல்லணுமோ? உனக்கு உன்னோடி வேணா போயினது உணர்த்த, உனக்கு வேறு வகையில் உனக்கு உணர்த்த முடியாது. ஆகவே அந்த காட்சியை நீ காண வேண்டும் என்பதற்காக அந்த வாய்ப்பை தந்தப்பா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.